வெல்கம் டு எஸ்கே மேக்ஸ் டுட்டோரியல். இன்னைக்கு நம்ம கிளாஸில் வந்து இன்வர்ஸ் இசட் ட்ரான்ஸ்ஃபார்மர் டாப்பிக்ல இருந்தால் ஒரு சம்மு பார்க்க போகிறோம். ஃபைண்ட் த இன்வர்ஸ் இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் 3z² + 2 ÷ 5z - 1 × 5z + 2 யூஸிங் பார்சியல் ஃப்ராக்ஷன் மெத்தட் யூஸ் பண்ணி இன்வர்ஸ் இசட் ட்ரான்ஸ்ஃபார்மை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லிடுறாங்க. இதே டாப்பிக்கில் வந்து ரெண்டு சம்மு போட்டிருக்கேன், அதை பார்த்துருந்து பாருங்கள். இந்த சம்மில் என்ன வந்து ஸ்பெஷல், இந்த சம்மு எதுக்காக எடுத்துருக்கேன்னா, அந்த சம்மில் வந்து இசட் ப்ளஸ் டூன்னு இருக்கும், நம்ம வந்து ஈஸியாக வந்து இசட்டோட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணி 0 ஆக்கிடுவோம். இங்கே வந்து 5z அந்தமாரி ஒரு வேல்யூ இருந்ததால் இது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். சொல்யூஷன் கொடுத்துருக்கிறது வந்து கேபிட்டல் எஃப் ஆஃப் இசட் எடுத்துங்க. பார்சியல் ஃப்ராக்ஷன் மெத்தட்னா கொடுத்துருக்கிறது வந்து கேபிட்டல் எஃப் ஆஃப் இசட்னு எடுத்தோடனே எடுத்து எழுதிடுங்க. 3z² + 2 ÷ 5z - 1 5z + 2. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், லெஃப்ட் ஹேண்ட் சைடோ ரைட் ஹேண்ட் சைடோ வந்து இசட்டால் வந்து டிவைட் பண்ணிடுவோம். இதை டிவைட் பண்ணிங்க இசட், இசட்டால் டிவைட் பண்ணால் இங்கே வந்து 3z² டிவைட் பண்ணோம்னா கிடைக்கும் 3z கிடைக்கும். ப்ளஸ் 2 இருக்குது, இங்கே வந்து இசட் இல்லை, அப்போ இது வந்து டிவைட் பண்ண கிடைக்கும் 2 ÷ இசட்னு சொல்லி கிடைக்கும். கீழே உள்ளதே அப்படி எழுதிக்கிங்க, 5z - 1 5z + 2. இப்போ நெக்ஸ்ட் என்ன போகிறோம், இதை வந்து எல்சி எடுக்க போகிறோம். அந்த 2 அங்கே மல்டிபிள் பண்ணிங்க, அப்போ என்ன அடிக்கணும் ஸ்டெப்பில் வந்து 3, இந்த இசட்டால் மேலே மல்டிபிள் பண்ணிங்கன்னா இசட் ஸ்கொயர் ப்ளஸ் 2 ÷ இசட்னு இருக்கும். எல்சி எடுத்துட்டோம்னா ரிமைனிங் என்ன இருக்குது, கீழே உள்ளது அப்படி எழுதிங்க, 5z - 1 5z + 2. இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த இசட்டை வந்து கீழே கொண்டு வந்துட போகிறோம் அவ்வளோதான். அப்போ என்ன அடிக்கும், 3z² + 2 ÷ இசட் × 5z - 1 5z + 2. இதான் வந்து கேபிட்டல் எஃப் ஆஃப் இசட் டிவைட் பை இசட். பார்சியல் ஃப்ராக்ஷன் மெத்தட்னா எடுத்தோடனே வந்து இசட்டால் வந்து டிவைட் பண்ணிக்கிங்க, லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும். நெக்ஸ்ட் இதை என்ன பண்ண போகிறோம், இதுக்கு வந்து நம்ம வந்து பார்சியல் ஃப்ராக்ஷனாக வந்து பிரிக்க போகிறோம். அப்போ எத்தனை டைம் வர போகுதுன்னு பார்த்துங்க, ஃபேக்டரைசேஷன் வந்து பண்ணியாச்சு, 3 ஃபேக்டர் இருக்குது, அப்போ ஏபிசின்னு சொல்லி பிரிக்க போகிறோம். அப்போ என்ன எழுதலாம், 3z² + 2 ÷ இசட் × 5z - 1 5z + 2. இது வந்து 3 ஃபேக்டராக பிரிங்க, இசட்டுக்கு ஏன்னு சொல்லி பிரிங்க, B ÷ 5z - 1 + C ÷ 5z + 2. இப்போ இந்தமாரி எப்படி பார்சியல் ஃப்ராக்ஷன் பிரிக்கணும்னா கொஞ்சம் எழுதியிருக்காங்க, கொஞ்சம் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து 2 ஃபேக்டர் கொடுத்தாங்கன்னா ஏபின்னு சொல்லி பிரிச்சிங்க, இதுவே வந்து 1 ஃபேக்டர் கொடுத்தா அது வந்து ரிப்பீட்டடாக ஹோல் ஸ்கொயர்டில் கெடுத்தாங்கன்னா ஏவுக்கு ஒன்று போட்டுங்க, பிக்கு வந்து ஹோல் ஸ்கொயர் போட்டுங்க. நெக்ஸ்ட்டு தேர்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1z + 1 இருக்குது, இங்கே வந்து z + 2 ÷ 2 இருக்குது, ரிப்பீட்டடாக வந்துருக்கு. அப்போ வந்து இதை வந்து ஏன்னு வச்சுங்க, இதை வந்து பின்னு ஒன்று வச்சுங்க, ஹோல் ஸ்கொயர் வந்து சின்னு சொல்லி பிரிச்சிங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு டைம் கொடுத்து ஹோல் ஸ்கொயர் கேட்டாங்கன்னா என்ன பண்ணுங்க, ஹோல் க்யூப்க்கு எடுத்தாங்கன்னா ஹோல் க்யூப்புக்கு எடுத்தாங்கன்னா என்ன பண்ணணும், ABCன்னு சொல்லி பிரிச்சுங்க. ஃபஸ்ட்டு போட்டுங்க, செகண்ட் வந்து ஸ்கொயர்டு, தேர்ட் வந்து க்யூப் போட்டுங்க. அதே போல் இதில் வந்து ஃபஸ்ட்டு, அதே போல் இதில் வந்து குவாட்ரெட்டிக், இதில் வந்து A² + B² இந்த ஃபார்மெட்டில் இருந்துச்சுன்னா நம்ம வந்து இங்கே என்ன பண்ணணும், BX + C ÷ அப்படின்னு சொல்லி பிரிக்கணும், BX + C சொல்லி பிரிக்கணும். இது பின்னு மட்டும் பிரிக்கக்கூடாது, BX + C சொல்லி பிரிக்கணும். இதை கொஞ்சம் பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்தமாரி ஃபேக்டரைசேஷன் பண்ணாமல் டைரெக்டாக கொடுத்துருப்பாங்க, இது வந்து ஹோல் ஸ்கொயர்டு பண்ணோம்னா, அதாவது ரெண்டுமே வந்திருக்கும், ஃபேக்டரும் வந்திருக்கு, அது எப்படின்னா இந்த ஹோல் ஸ்கொயர்டு வந்துருச்சு, இந்த ஃபேக்டர் வந்துச்சு, A² + B² ஃபார்முலா எழுதிட்டு இருக்குது. அப்போ ரெண்டுமே வந்துச்சுன்னா என்ன பண்ணணும், AX + B ÷ அதை போட்டுங்க, +CX + D ÷ ஹோல் ஸ்கொயர்டு போட்டுங்க. இதான் வந்து கொஞ்சம் பிரிக்கிறதுக்கு பார்சியல் ஃப்ராக்ஷன் மெத்தடை, இதை கொஞ்சம் தெரிஞ்சுங்க. இது தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் வந்து ஈஸியாக வந்து பிரிச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து பிரிச்சிட்டோம், நெக்ஸ்ட் இதை என்ன பண்ணுவோம், இதுக்கு வந்து இப்போ வந்து எல்சி எடுப்போம், கீழே உள்ள டேமால் வந்து மேலே எல்சி எடுப்போம். அப்போ என்ன நினைக்கும், 3z² + 2 ÷ இசட் × 5z - 1 5z + 2 = இப்போ எல்சி எடுங்க, இந்த கீழே உள்ள டைமுக்கு தான் எல்சி எடுக்க போகிறோம், அதனால் வந்து எல்லாத்தையுமே எழுதிங்க, இசட் 5z - 1. உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடுறேன், இது கொஞ்சம் இல்லை நீங்கள் டைரெக்டாக போட்டுடலாம், இது உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் போடுறேன். +B × z × 5z - 1 5z + 2 ÷ 5z - 1 + C × z × 5z - 1
ஃபைசர் ப்ளஸ் டூ டிவைடட் பை ஃபைசர் ப்ளஸ் டூ. இதில் வந்து எல்சி எடுக்கிறது என்ன தகவல் எடுக்கிறோம், இதான வந்து எல்சி எடுக்கிறோம், அதாவது கீழே ஹோல் பவர் போட்டுங்க. ஃபைசர் மைனஸ் ஒன் ஃபைசர் ப்ளஸ் டூ, இதான் வந்து எல்சி எடுக்க போகிறோம். அந்த மேலே உள்ள டைமில் எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணியாச்சு. இப்போ வந்து கேன்சல் பண்ணிங்க, இசட் இசட்டி கேன்சல் பண்ணிங்க, ரிமைனிங் இந்த ரெண்டு இருக்கும். அதில் ஃபைசர் மைனஸ் ஒன்னையும் ஃபைசர் மைனஸ் ஒன்றையும் கேன்சல் பண்ணிங்க, ரிமைனிங் உள்ளது எழுதிங்க. அதேபோல் சியில் வந்து ஃபைசர் ப்ளஸ் டூ இருக்குது, இங்கே ஃபைசர் ப்ளஸ் டூ இருக்குது, அதை கேன்சல் பண்ணிங்க. அதேபோல் அது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ள இந்த டினாமினேட்டர் கீழே உள்ள வேல்யூ இதையும் ரைட்லேயும் வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ ரிமைனிங் உள்ளதை எடுத்து எழுதிங்க, த்ரீ இசட் ஸ்கொயர் ப்ளஸ் டூ சீக்வல் டு ஏ இன்ட்டு ஃபைவ் இசட் மைனஸ் ஒன் ஃபைவ் இசட் ப்ளஸ் டூ ப்ளஸ் பி இன்ட்டு இசட் ஃபைவ் இசட் ப்ளஸ் டூ ப்ளஸ் சி இன்ட்டு இசட் ஃபைவ் இசட் மைனஸ் ஒன். இப்போ வந்து பிரித்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ ஏபிசியோட வேல்யூ வந்து ஃபைண்ட் பண்ணுவோம். இந்த ஏபிசின்னு சொல்லி பிரிக்கிறோம்ல, இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் ஒன்னாக வச்சுங்க. அப்போ தான் கண்டுபிடிச்சி இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ கண்டுபிடிச்சி இதில் வந்து சப்ஸ்டிட் பண்ணுவோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஏவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணணும், பியும் சியும் சீரோ ஆகணும். பியும் சியும் சீரோ ஆகணும், என்ன பண்ணலாம், இசட்டுக்கு பதிலாக என்ன கொடுத்தா சீரோ ஆகணும் பார்த்துங்க. இசட்டுக்கு பதிலாக வந்து சீரோ கொடுத்தோம்னா இது ரெண்டு டைம் சீரோ ஆகிடும். அப்போ வந்து ஏவோட வேல்யூ நம்ம கிடைக்கும். இசட் சீக்வல் டு ஜீரோன்னு சொல்லி சப்ஸ்டிட் பண்ணுங்கள். அப்போ இதில் சீரோ போட்டோம்னா என்ன சீரோ ஆகிடும், இந்த டூ மட்டும் கிடைக்கும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில், டூ சீக்வல் டு இதில் போட்டோம்னா சீரோ ஆகிடும். அப்போ வந்து மைனஸ் ஒன் மட்டும் கிடைக்கும், ஏ இன்ட்டு மைனஸ் ஒன். இதில் என்ன சீரோ போட்டோம்னா ஒரு டூ மட்டும் கிடைக்கும். இந்த எல்லா டைமும் வந்து பிஇசியெலாம் சீரோ ஆகிடும், அதை விட்டுருங்க. அப்போ இங்கே எனக்கு இந்த டூவையும் இந்த டூவையும் கேன்சல் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஏ மைனஸ் ஒன்று இருக்கா, அப்போ என்ன இங்கே வந்து ஒன் சீக்வல் டு மைனஸ் ஏ கிடைக்கும். அப்போ இதுலேருந்து என்ன கிடைக்கலாம், ஏ சீக்வல் டு மைனஸ் ஒன் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஒரு கான்ஸ்டன்ட் ஃபைண்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பியோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணோம். பியோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணால் என்ன பண்ணலாம், இப்போ வந்து ஏவியும் சியும் சீரோ ஆகணும். இப்போ ஏவியும் சியும் வந்து சப்ஸ்டிட் பண்ணுங்கள், இசட்டுக்கு வரலாம் என்ன கொடுத்தா சீரோவான்னு சொல்லி பாருங்கள். போன ப்ராப்ளத்துலாம் வந்து இசட் ப்ளஸ் டூன்னு இருக்கும், நம்ம வந்து ப்ளஸ் டூ இருந்துச்சுனா மைனஸ் டூ கொடுத்துப்போம், மைனஸ் டூ இருந்தால் ப்ளஸ் டூ கொடுத்து ஈஸியாக வந்து சீரோ ஆகிடுவோம். இதில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஃபைவ் இசட் ப்ளஸ் டூன்னு இருக்குது. அப்போ இதை வந்து சீரோ ஆகணும் என்ன பண்ணலாம், இப்போ வந்து இசட்டுக்கு பதிலாக வந்து போட் இசட் சீக்வல் டு ஒன் பை ஃபைன்னு சொல்லி சப்ஸ்டிட் பண்ணுறேன். ஒன் பை ஃபைன்னு சொல்லி சப்ஸ்டிட் பண்ணால் ஏவோட வேல்யூ சியோட வேல்யூ சீரோ ஆகிடும், அதாவது இந்த ஒன் பை ஃபைவ். அப்போ இந்த இசட்டுக்கு பதிலாக ஒன் பை ஃபைன்னு போட்டிங்கன்னா மேலே ஒரு ஃபைவ் கீழே ஒரு ஃபைவ் வரும். அப்போ எப்படி வரும், இந்த டைமு ஃபைவ் இசட் மைனஸ் ஒன்றுன்னு இருக்கா. இப்போ இதில் வந்து இசட்டுக்கு பதிலாக ஒன் பை ஃபைவ் சப்ஸ்டிட் பண்ணால் கிடைக்கும், ஃபைவ் இன்ட்டு ஒன் பை ஃபைன் கிடைக்கும், மைனஸ் ஒன்று இருக்கும். இந்த ஃபைவ் ஃபைன் கேன்சல் பண்ணால் ஒன் இன்ட்டு ஒன் ஒன் மைனஸ் ஒன் வந்து ஜீரோ தான் ஆகும். அதுக்காக வந்து இசட்டுக்கு வந்து ஒன் பை ஃபைன் எடுத்துட்டால் அப்போ ஏவும் சீரோ ஆகிடும். அதே போல் சீலையும் வந்து ஃபைவ் இசட் மைனஸ் ஒன்று இருக்குது, அப்போ சியும் வந்து சீரோ ஆகிடும். இப்போ வந்து இது இசட் சி கூட ஒன் பை ஃபைன்னு சொல்லி இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். அப்போ த்ரீ இன்ட்டு ஒன் பை ஃபைவ் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் டூ சீக்வல் டு ஏவோட டைம் வந்து சீரோ ஆகிடும். ஃபைவ் இசட் மைனஸ் ஒன்று இருக்குது, ஃபைவ் இசட் மைனஸ் ஒன்று வந்து சீரோவா, அப்போ இந்த டைம் சீரோ ஆகிடும். அப்போ பியோட டைம் எழுதிங்க, பி இன்ட்டு ஒன் பை ஃபைவ் இசட்டுக்கு பதிலாக அடுத்த ஃபைவ் ஃபைவ் பை ஃபைன் வரும் ப்ளஸ் டூ. சியோட வேல்யூ வந்து ஃபைவ் இசட் மைனஸ் ஒன்று இருக்குது, அப்போ இது வந்து ஜீரோ ஆகிடும். அப்போ விட்டுருங்க. நெக்ஸ்ட் இப்போ த்ரீ இன்ட்டு இதை ஹோல் ஸ்கொயர் பண்ணணும் கிடைக்கும், ஒன் டூட பை டுவெண்ட்டி ஃபைவ் கிடைக்கும் ப்ளஸ் டூ சீக்வல் டு இது கன்சிடர் ஒன் கிடைக்கும், த்ரீ ஆகும் மேலே. அப்போ த்ரீ டூட பை ஃபைவ் கிடைக்கும் இன்ட்டு பி கிடைக்கும். இப்போ இதை என்ன பண்ணலாம், இப்போ இது வந்து எல்சி எடுத்துங்க, டுவெண்ட்டி ஃபைவ் எல்சி எடுத்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் இன்ட்டு த்ரீ ப்ளஸ் டூ இன்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டி ஆகிடும் சீக்வல் டு த்ரீ டிவைடட் பை ஃபைவ் இன்ட்டு பி கிடைக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், அப்போ என்ன ஃபிஃப்டி த்ரீ டிவைடட் பை டுவெண்ட்டி ஃபைவ் கிடைக்கும் சீக்வல் டு த்ரீ டிவைடட் பை ஃபைவ்னு சொல்லி கிடைக்கும் இன்ட்டு பி. என்ன பண்ணலாம், இந்த ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவும் ஃபைவும் கேன்சல் பண்ணிங்கன்னா கிடைக்கும் ஃபைவ் கிடைக்கும், இங்கே வந்து ஒன்றாயிடும். அப்போ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணலாம், இப்போது இதை வந்து மல்டிபிள் பண்ணிங்க, த்ரீ இன்ட்டு ஃபைவ் த்ரீ இன்ட்டு ஃபைவ் வந்து கிராஸ் மல்டிபிள் பண்ணிங்க, நமக்கு வந்து பியோட வேல்யூ தானே வேணும். அப்போ பியோட வேல்யூ என்ன நினைக்கலாம், ஃபிஃப்டி த்ரீ அப்படியே இருக்கும். இந்த ஃபைவ் இன்ட்டு த்ரீயை மல்டிபிள் பண்ணோம்னா ஃபிஃப்டின் கிடைக்கும், பதினஞ்சு. அப்போ பியோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இந்த ப்ராப்ளத்தில் ஒன்றுமே இல்லை, சும்மா சிம்பிள் சிம்பிள் சிம்பிளிஃபிகேஷன் தான், ஈஸியாக தான் இருக்கும். இந்த இசட்டுக்கு மேலே வந்து ஒன் பை ஃபைவ்னு சொல்லி கொஞ்சம் சப்ஸ்டிட் பண்ணுவோம், இதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ வந்து சியோட வேல்யூ
ஃபைண்ட் அவுட் பண்ணோம், ஏவும் கண்டுபிடிச்சிட்டோம், பியும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ சியோட வேல்யூ என்னென்னா என்ன பண்ணணும், ஏவியும் பியும் சீரோ ஆகணும். ஏவிலையும் பியிலையும் என்ன கான்ஸ்டண்ட்டாக இருக்குது பார்த்துங்க, ஃபைசர் ப்ளஸ் டூ இருக்குது, இங்கேயும் வந்து ஃபைசர் ப்ளஸ் டூ இருக்குது. அப்போ இது ரெண்டு டேமும் இது சேமாக இருக்குது. அப்போ இந்த ரெண்டு டேம்லேயும் வந்து இப்போ சீரோ ஆகணும் அப்படின்னா இசட்டுக்கு பதிலாக என்ன கொடுத்தா சீரோன்னு சொல்லி பார்த்துங்க. இசட்டுக்கு பதிலாக வந்து நான் வந்து என்ன கொடுக்க போகிறேன், இந்த ப்ராப்ளத்தை வந்து மைனஸ் டூ டூ பை ஃபைவ்னு சொல்ல போகிறேன். இசட்டுக்கு பதிலாக நான் என்ன கொடுக்க போகிறேன், மைனஸ் டூ டூ பை ஃபைவ். இதை சப்ஸ்ட்ரேட் பண்ணுங்கள். அப்போ இதில் சப்ஸ்ட்ரேட் என்ன கிடைக்கும், ஃபைவ் இசட் ப்ளஸ் டூ இருக்கா. அப்போ என்ன கிடைக்கும், ஃபைவ் இன்ட்டு மைனஸ் டூ டூ பை ஃபைவ் ப்ளஸ் டூன் இருக்கும். இந்த ஃபைவும் ஃபைவ் கேன்சல் பண்ணால் ஒன் ஆகிடும். அப்போ மைனஸ் டூ ப்ளஸ் டூ வந்து ஜீரோ ஆகிடும். அப்போ நான் என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ண வரேன், புட் புட் இசட் ஈக்குவல் டு மைனஸ் டூ டூ பை ஃபைவ் அப்படின்னு சொல்லி இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறேன். இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறேன். அப்போ என்ன நினைக்கும், த்ரீ இன்ட்டு மைனஸ் டூ டூ பை ஃபைவ் ஹோல் ஸ்கொயர் இருக்குது ப்ளஸ் டூ சீக்குவல் டு. இப்போ ஏ வந்து ஃபைவ் இசட் ப்ளஸ் டூ இருக்குது, அதோட வந்து வேல்யூ வந்து ஜீரோன்னு சொல்லி பார்த்துட்டோம். அப்போ இது வந்து ஏ ஜீரோ ஆகிடும், பியும் ஜீரோ ஆகிடும், ப்ளஸ் சியோட வந்து மட்டும் இருக்கும். இசட்டுக்கு உள்ள நமக்கு மைனஸ் டூ டூ பை ஃபைவ், ஃபைவ் இன்ட்டு மைனஸ் டூ டூ பை ஃபைவ் மைனஸ் ஒன். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள், த்ரீ இன்ட்டு இதை பண்ணோம்னா ஃபோர் கிடைக்கும், ஃபைவ் பண்ணோம்னா டுவெண்ட்டி ஃபைவ் ஆகிடும் ப்ளஸ் டூ சீக்குவல் டு. இதையும் கேன்சல் பண்ணிங்கன்னா மைனஸ் த்ரீ கிடைக்கும், மைனஸ் த்ரீ டூவை மல்டிபிள் பண்ணால் சிக்ஸ் ஆகிடும், ப்ளஸ் சிக்ஸ் ஆகிடும் டூ பை ஃபைவ் இன்ட்டு சி கிடைக்கும். இப்போ அதே போல் இதே வந்து எல்சி எடுத்துங்க, த்ரீ இன்ட்டு ஃபோரையும் மல்டிபிள் பண்ணால் டுவெல் கிடைக்கும், டிவைட் பை டுவெண்ட்டி ஃபைவ் எல்சி எடுத்திங்கன்னா ஃபிஃப்டி ஆகும், சீக்குவல் டு சிக்ஸ் டூ பை ஃபைவ் இன்ட்டு சி கிடைக்கும். இதை கூட்டிங்கன்னா சிக்ஸ்டி டூ ஆகிடும், டூ பை டுவெண்ட்டி ஃபைவ் சீக்குவல் டு சிக்ஸ் டூ பை ஃபைவ் இன்ட்டு சி. அப்போ இதை வந்து டூவால் அடிச்சிங்க த்ரீ, இதை டூவால் அடிச்சிங்கன்னா தேர்ட்டி ஒன் கிடைக்கும். இப்போ நமக்கு வந்து சி தான் வேணும், சி வேணால் கிராஸ் மல்டிபிள் பண்ணிங்க தேர்ட்டி ஒன் இன்ட்டு ஃபைவ். அதேபோல் இதுலேயும் வந்து ஃபைவ் அடிச்சிக்கிட்டிங்கன்னா ஒன் கிடைக்கும், இங்கே வந்து ஃபைவ் கிடைக்கும். அப்போ தேர்ட்டி ஒன்று மேலே உள்ளது கிடைக்கும், இந்த மல்டிபிளில் இருக்கிறது டிவைடில் வந்துடும். அப்போ வந்து த்ரீ இன்ட்டு ஃபைவ் வந்து ஃபிஃப்டின் ஆகிடும். அப்போ சியோட கான்ஸ்டன்ட் வேலோட வேலையும் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம், தேர்ட்டி ஒன் டிவைட் பை ஃபைவ். இப்போ நம்ம இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ எல்லாத்தையும் எடுத்து போட்டு ஈக்குவேஷன் நம்பர் ஒனில் சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறோம். ஈக்குவேஷன் நம்பர் ஒனில் சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறோம், ஏபிசி இன் ஈக்குவேஷன் ஒன். ஈக்குவேஷன் ஒனில் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்கள். ஈக்குவேஷன் ஒனில் என்ன இருக்குது, த்ரீ இசட் ஸ்கொயர் ப்ளஸ் டூ டிவைட் பை இசட் இன்ட்டு ஃபைவ் இசட் மைனஸ் ஒன் ஃபைவ் இசட் ப்ளஸ் டூ. இது நம்ம வந்து என்ன எடுத்துருக்கோம், எஃப் ஆஃப் இசட் டூ பை இசட்னு சொல்லி எடுத்துருக்கோம். கேபிட்டல் எஃப் ஆஃப் இசட் டூ பை இசட் சீக்குவல் டு ஏவோட வேலை என்ன இருக்குது, மைனஸ் ஒன் ஃபைண்ட் பண்ணியிருக்கோம், மைனஸ் ஒன் டூ பை இசட் கிடைக்கும். ப்ளஸ் பியோட வேலை என்ன ஃபைண்ட் பண்ணிக்கிறோம், பி இன்ட்டு ஃபைவ் இசட் மைனஸ் ஒன் இருக்குது, பியோட வேலை என்ன ஃபைண்ட் பண்ணிக்கிறோம், ஃபிஃப்டி த்ரீ டூ பை ஃபிஃப்டீன் என்ன இருக்குது, இங்கே வந்து ஒன் டூ பை ஃபைவ் இசட் மைனஸ் ஒன் இருக்குது. அதேபோல் ப்ளஸ் சி இன்ட்டு நெக்ஸ்ட் வந்து என்ன இருக்குது, ப்ளஸ் சி இன்ட்டு ஃபைவ் இசட் ப்ளஸ் டூ இருக்குது. அப்போ சியோட வேலை என்ன ஃபைண்ட் பண்ணுவோம், தேர்ட்டி ஒன் டூ பை ஃபிஃப்டீன் ஒன் டூ பை ஃபைவ் இசட் ப்ளஸ் டூ இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுவோம், இந்த இசட்டால் மல்டிபிள் பண்ணிக்கங்க. அப்போது எஃப் ஆஃப் இசட் மைனஸ் இசட் டூ பை இசட் ப்ளஸ் ஃபிஃப்டி த்ரீ டூ பை ஃபிஃப்டீன் இன்ட்டு இசட் டூ பை ஃபைவ் இசட் மைனஸ் ஒன் ப்ளஸ் தேர்ட்டி ஒன் டூ பை ஃபிஃப்டீன் இன்ட்டு இசட் டூ பை ஃபைவ் இசட் ப்ளஸ் டூ கிடைக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், டேக்கிங் இசட் இன்வெர்ஸ் ஆன் போத் சைட் ரெண்டு சைடும் வந்து இசட் இன்வெர்ஸ் எடுக்க போகிறோம், மல்டிபிள் பண்ணிக்கிங்க. அப்போ இசட் இன்வெர்ஸ் ஆஃப் எஃப் ஆஃப் இசட் சிக்கோடு இசட் இசட் கேன்சல் பண்ணோம்னா ஒன் தான் கிடைக்கும், மைனஸ் ஒன் கிடைக்கும். அப்போ இசட் இன்வெர்ஸ் ஆஃப் மைனஸ் ஒன் ஆகிடும் ப்ளஸ் ஃபிஃப்டி த்ரீ டிவைட் பை ஃபிஃப்டீன் இன்ட்டு இசட் இன்வெர்ஸ் ஆஃப் இசட் டிவைட் பை ஃபைவ் இசட் மைனஸ் ஒன் ப்ளஸ் தேர்ட்டி ஒன் டிவைட் பை ஃபிஃப்டீன்
இசட் இன்வெர்ஸ் ஆஃப் இசட் பை ஃபைவ் இசட் ப்ளஸ் டூ கிடைக்கும். இப்போ நமக்கு தெரியும், இப்போ வந்து ஃபார்முலா, இப்போ நமக்கு வந்து என்ன வேணும், நமக்கு ஃபார்முலா தெரியும், இசட் இன்வெர்ஸ் ஆஃப் நம்ம ஃபார்முலா என்ன தெரியும், இசட் இன்வெர்ஸ் ஆஃப் இசட் பை இசட் மைனஸ் ஏ நமக்கு தெரியும், ஏ பவர் என்னு நமக்கு தெரியும். அதேபோல் இசட் இன்வெர்ஸ் ஆஃப் இசட் பை இசட் ப்ளஸ் ஏ, இதோட ஃபார்முலா என்ன இருக்குது, மைனஸ் ஏ ஓவர் பவர் என்னு தெரியும். இசட் இன்வெர்ஸ் ஆஃப் ஒன்னை வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம், டெல் டெல்லுன்ட்டு என்னன்னு சொல்லி எழுதிக்கலாம். இப்போ நமக்கு வந்து இசட் மைனஸ் ஏ தான் இருக்குது, இங்கே வந்து ஃபைவ் இசட்டுன்னு சொல்லியிருக்கு. அப்போ என்ன பண்ணணும், இந்த ஸ்டெப்பில் இந்த ஃபையை வெளில எடுத்துட்டோம்னா நமக்கு வந்து இசட்டும் கிடச்சிரும். அப்போ இந்த ஸ்டெப்பில் எழுதிக்கங்க, இசட் இன்வெர்ஸ் ஆஃப் மைனஸ் ஒன், இதில் வந்து ஃபையை வெளில எடுத்துருங்க, ஃபையை வெளில எடுத்துட்டிங்கன்னா ஃபையை வெளில எடுத்துட்டா ஃபிஃப்டீன் இருக்குது. அப்போ நம்ம என்ன என்ன கிடைக்கும், ஃபிஃப்டி த்ரீ டிவைட் பை செவன்ட்டி ஃபைவ் ஆகிடும். செவன்ட்டி ஃபைவ் இசட் இன்வெர்ஸ் ஆஃப் இசட் டிவைட் பை இசட் ஆகிடுமா, மைனஸ் ஒன் பை ஃபையை வெளில எடுத்தாலும் ஃபைவ் ஆகிடும் ப்ளஸ் அதே போல் இதுலேயும் வந்து ஃபையை வெளில எடுத்துருங்க, இசட் ஃபைவ் இசட்னு இருக்கா, அப்போ இதுலேயும் இசட் ஃபைவ் வெளில எடுத்துட்டிங்கன்னா தேர்ட்டி ஒன் டிவைட் பை செவன்ட்டி ஃபைவ் இசட் இன்வெர்ஸ் ஆஃப் இசட் டிவைட் பை இசட் ப்ளஸ் டூ டூட பை ஃபைன்னு சொல்லியிருக்கு. இப்போ வந்து ஃபார்முலாட் எடுத்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணியாச்சு, இசட் டூட பை இசட் மைனஸ் ஏன் இருக்குது, ஏன் இருக்கிறது வந்து ஒன் பை ஃபைன் இருக்குது. இப்போ எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணியிருக்கேன். அப்போ இசட் இன்வெர்ஸ் ஆஃப் எஃப் ஆஃப் இசட் வந்து நம்ம கொடுத்துக்க ப்ராப்ளம் எழுதிங்க, த்ரீ இசட் ஸ்கொயர் ப்ளஸ் டூ டூட பை ஃபைவ் இசட் மைனஸ் ஒன் ஃபைவ் இசட் ப்ளஸ் டூ. இதில் இப்போ போட்டிங்கன்னா நினைக்கும், இங்கே வந்து மைனஸ் ஒன் இருக்குது, அப்போ வந்து மைனஸ் டெல் பவர் என் ப்ளஸ் ஃபிஃப்டி த்ரீ டிவைட் பை செவன்ட்டி ஃபைவ் இருக்குது. இதை அப்படியே கான்ஸ்டன்ட் வச்சுங்க, இசட் டிவைட் பை இசட் மைனஸ் ஏ ஃபஸ்ட்டு ஃபார்முலா எடுத்தல் இருக்குது. அப்போ ஏ பவர் என் தான் அதோடய ஃபார்முலா. அப்போ ஏ இருக்கிறதுல என்ன இருக்குது, ஒன் பை ஃபைவ் இருக்குது, இன்ட்டு ஒன் பை ஃபைவ் என் வரும். நெக்ஸ்ட்டு வந்து ப்ளஸ் தேர்ட்டி ஒன் டிவைட் பை செவன்ட்டி ஃபைவ், இங்கே ஏ இருக்கிறதுல என்ன இருக்குது, டூ டிவைட் பை ஃபைவ் இருக்குது. அப்போ என்ன இது ஃபார்முலா வந்து டூ டிவைட் பை ஃபைவ் ஓவர் பவர் என்ன வரும், இங்கே வந்து ப்ளஸ் இருக்கிறதால ஃபார்முலா வந்து என்ன இருக்குது, மைனஸ் ஏ பவர் இருக்குது. அப்போ இதில் வந்து மைனஸ் சப்ஸ்டிட் பண்ணிங்க, சப்ஸ்டிட் பண்ணிட்டு இதோட ப்ராப்ளத்தை வந்து விட்டுருங்க. இதுக்கப்புறம் சப்ஸ்டிட் போயிடுவாங்கன்னா இதான் வந்து ஆன்சர், அவங்க கேட்டால் இன்வெர்ஸ் இசட் ட்ரான்ஸ்ஃபார்மோட ஆன்சர். இந்த ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.